இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வரதட்சணை கொடுமையின் உச்சமாக மருமகளை கோமியம் குடிக்கச் சொல்லி சித்திரவதை செய்ததால் மருமகள் தற்கொலை செய்து கொள்ள மாமியாருக்கும் கணவருக்கும் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சென்னை அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரித்து வந்த மரியானாவுக்கும் மனநல மருத்துவராக பணிபுரிந்து வந்த அமளி விக்டோரியாவிற்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அதன் பின்னர் மாமியார் வீட்டில் வரதட்சணை கேட்டு அமளியிடம் தகராறு செய்து வந்துள்ளனர் கணவரும் மாமியாரும் தொடர்ந்து வரதட்சணை கேட்டு அவரிடம் தொந்தரவு செய்து வந்துள்ள நிலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வீட்டின் கழிவறையில் அமளி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த தற்கொலை வழக்கை விசாரித்து வந்த போலீசார் மாமியார் அல்போன்சா மற்றும் மாமனார் ஆகிய மூணு பேரையும் கைது செய்தனர் போலீசாரின் விசாரணையில் மருமகளிடம் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்ததை ஒப்புக்கொண்டனர் மேலும் இரண்டாவது குழந்தை பிறக்கவில்லை என்பதற்காக சிறப்பு பூஜையை நடத்தி மாட்டு கோமியத்தினை குடிக்க வைத்து சித்திரவதை செய்ததையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பின்னர் மகளிர் நீதிமன்றத்தில் இவர்களை ஆஜர்படுத்தினார்கள் போலீசார் விசாரணைக்கு பின்னர் நீதிபதி மரியானா மற்றும் மாமியார் அல்போன்சா ஆகிய இருவருக்கும் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மாமனாரை இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்தார் இந்த தீர்ப்பை எதிர்த்து மரியானா மற்றும் அவருடைய அல்போன்சா ஆகிய இரண்டு பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் வழக்கை விசாரித்து வந்த உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்தது இந்த வழக்கில் டாக்டர் அமளி தற்கொலை செய்து கொள்ள மாமியாரும் கணவரும் காரணமாக இருப்பது தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் கீழமை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரியானது என்று சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து மரியானா அல்போன்சா இருவருக்கும் ஏழு ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்படுகிறது என்று தீர்ப்பளித்திருக்கிறார் வரதட்சணை கொடுமையால் டாக்டர் தற்கொலை செய்து கொள்ள ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பெனி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்